Now we are going to see part 245. 9th question. This is the last question. 10th question, it begins comb. Kumbu. அது வந்து நெக்ஸ்ட் கிளாஸ்ல பார்ப்போம். இப்போ க்வெஸ்சன்ல கொடுத்துருக்குறது ஃபர்ஸ்ட் வெளிவிட்டம் எக்ஸ்டர்னல் டயமீட்டர். இந்த உள்ளீடற்ற உருளை அப்படிங்கிறப்ப கேபிட்டலா இருக்கும், ஸ்மாலா இருக்கும், தென் வித். இதுல இருந்து இது வரைக்கும் வரக்கூடியது கேபிட்டலா, திஸ் இஸ் ஸ்மாலா, வித்னா இது. இந்த கேபிட்டலா இருந்து ஸ்மாலார மைனஸ் பண்ணா கிடைக்கக்கூடியது இந்த வித். So, W equal to capital R minus small r. நமக்கு question கொடுத்திருக்கிறது external diameter. அப்போ D கொடுத்து. அப்போ radius மாத்தணும்னா அதுல பாதி. So, 25 by 2 equal to 12.5. இங்க external word வரதுனால you can keep it as capital R. Internal small r, external அப்படிங்கிறப்ப capital R. H given, W given. You want to find smaller. Smaller equal to capital R minus W. Because W equal to capital R minus smaller. So smaller in the book will be W in the side. Otherwise you know it directly. So capital R equal to 12.5 minus width. Width is 1. So equal to 11.5 centimeter. So we know capital R. We know smaller. And you know height. So now you have to find total surface area of hollow cylinder. That means உள்ளீடற்ற உருளையின் மொத்த பரப்பு. So உள்ளீடற்ற உருளையின் மொத்த பரப்பு 2π r plus r r minus r plus h equal to 2 into pi வந்து நம்ம ஃபைனலா கூட போட்டுக்கலாம். r plus r என்ன வரும்? R is capital R is 12.5 plus 11.5, then 12.5 minus 11.5 plus H is what? 20 equal to, so 2 into 22 by 7 into, if you add you are getting 24, this is minus 1 in over, 1 plus 20, 21. So, இது இது கேட் பண்ணா 3 டைம்ஸ். ஸோ 44 இன்ட்டு 24 இன்ட்டு 3. ஸோ யூ கெட் த ஆன்சர் ஆஸ் 3168 சென்டிமீட்டர் ஸ்கொயர். ஸோ திஸ் இஸ் டிஎஸ்ஏ ஆஃப் ஹாலோ சிலிண்டர். ஸோ திஸ் இஸ் வெரி சிம்பிள் தம். ஹெச் கொஸ்டின்லேயே இருக்கு, கேட்டலாக் டயமீட்டர்ல பார் எடுத்துக்கிறேன், ஸ்மால் ஆர் மட்டும் இந்த ஃபார்முலா ஞாபகத்தில் இருக்கும். ஸோ கேபிட்டல் ஆர் மைனஸ் டபிள்யூ அண்ட் திஸ் ஃபார்முலா டைரக்ட்லி யூஆர் சப்ஸ்டிட்யூட்டிங் த கிவன் மெஷர்மெண்ட். தேங்க்யூ.